கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உலகத்தையே அழித்து கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக தேசத்தில் ஒரு பெரிய மாற்றங்களையும் வித்தியாசங்களையும் நாம் காணப்போகிறோம். முதலாவது குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம், இந்த கொள்ளை நோய் சுகமாகி தேசம் எழுப்புதலை காணும்படி. ஏன்னா இவ்வளோ அழிவுறதுனாலே ஒரு எழுப்புதல் வரப்போகுது என்று தான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து மத்திய 24 அதிகாரத்திலே சீஷர்கள் கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவுக்கும் என்னுடைய வருகைக்கும் அடையாளம் கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடைசி நாட்களே நிறைவேறி கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் அடையாளம் என்னப்பா அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். இதுதான் அடையாளம், தேசம் எழுப்புதலை காணப்போகிறது. இந்த தேசம் எழுப்புதலை அடையும்படியாய் நம்மத்துல பாஸ்டர் டேனியலே வந்திருக்காங்க, அவர்கள் ஜெபிக்க போறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கொள்ளை நோய் சுகமாகி எழுப்புதலை காணும்படி ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரமை ஆஸ்வதிப்பார். பிரைஸ்கார். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தேசத்தையே கலகி ஆண்டவரே பயமுறுத்தி கொண்டிருக்கிறதான ஆண்டவரே கொரோனா வைரஸின் ஆண்டவரே கொள்ளை நோய்க்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, அதனாலே ஆண்டவரே இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுகம் பெறும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மனதுருகி ஆண்டவரே உமது ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் விடுதலை பெறுவார்களாக என் ஆண்டவருடைய வல்லமையினாலே இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சுகம் பெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதே மனம் இறங்கி ஆண்டவரே நீர் அற்புத சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கொள்ளை நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீரே தகப்பன். இப்பொழுதும் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மீட்டுக் கொள்ளுவீராக. ஆண்டவரே அழியாத படிக்கு ஆண்டவரே ஒரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் தொடுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே யாவருக்காகவும் ஆண்டவரே நீ ஜீவனை கொடுத்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே வீட்டுக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது தழும்புகளாலே குணமானார்கள் என்று எழுதியிருக்கிற வண்ணமாகவே ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக. நீர் குணப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே மகத்தான தேவன் என்பதை, உயிருள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபையை நீர் வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதன் மூலமாக ஆண்டவரே ஒரு ஜனங்கள் ஒரு பெரிய எழுப்புதல் அடைய, எங்கள் இந்திய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடும் பாதத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் கதறுகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே எங்கள் நாடிலே கட்டைகளை ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதையும் ஆண்டவரே நீர் ஒழிப்பு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. நீர் தானே மெய்யான தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே உமது மீட்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் உண்டாகுவதாக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் மனதுரையும் சமூகத்திலே ஆண்டவரே மன்றாடுகிறோம் ஐயா. நீர் எழுப்புதலை கட்டளையிடுவீராக. இதன் மூலமா அநேக உன் பாதத்தை ஆண்டவரே வந்தடையபடியா கர்த்தர் கிருபை தரபடியா ஜெபிக்கிறோம்.
பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படியே சபதை கேட்டதனால கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாம் கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிச்சயமா தேசத்திலே ஒரு பெரிய மாற்றுதலை நாம் காண போகிறோம். நீங்களும் சேர்ந்து எங்களோடு கூட ஜெபிக்கணும் நான் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்துல ஜெபிக்க போகிறோம். எதற்காக அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளெல்லாம் ஊரடங்கு சட்டம் போட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லி வெளியே போய் சில ஆட்கள் ஊடு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. நமக்காக தான் அவர்களுக்காக நாளைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட்.